இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையுடன் மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை வேகமான காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை எதிர்பார்க்கப்படுவதால் சமீபத்தில் நடவு செய்யப்பட்ட நெல் வயலில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். குறைந்த வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காணப்படுவதால் நெல்லில் குலைநோய் வர வாய்ப்புள்ளது. ஆதலால் முன்னெச்சரிக்கையாக முதல் தடவையாக ட்ரைசைக்ளோசோல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து மழையில்லா நாட்களில் தெளிக்கவும். மழை தொடர்ந்து காணப்படுவதால் எல்லா பயிர்களுக்கும், குறிப்பாக மஞ்சள், பருத்தி மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு தக்க வடிகால் வசதி கண்டிப்பாக செய்யவும். மழையில்லா நாட்களில் பயிருக்கு 1% யூரியா கலவையை தெளிக்கவும். இனி வருவது தகவல் நேரம். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி PNB உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு 15/11/2023 புதன்கிழமை அன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வமுள்ள இளைஞர்கள், தொழில் முனைவோர், சுய உதவி குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர், பஞ்சாப் நேஷனல் வங்கி, உழவர் பயிற்சி மையம், பிள்ளையார்பட்டி, சிவகங்கை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-94-88-57-57-16 மற்றும் 0-90-42-97-30-60 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்: கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சொரைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 5 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சவுச்சவ் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம்: கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 10 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும், நந்தியாவட்டம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 23.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 11.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 26.4% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 1.6 கிலோமீட்டராகவும்,
மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.8% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 291.6 கலோரி/சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 721.8 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.